Hi friends, welcome to Adhrai's Art and Craft. Happy Independence Day. இன்னைக்கு நாம வந்து ஒரு ஹோம் டெக்கர் பண்ண போறோம். நம்ம வந்து ஈஸியாக பேப்பரை வச்சே பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஏ ஃபோர் ஷீட்ல எடுக்க வேணாம், நார்மல் ரஃப் நோட் பேப்பர் தான் எடுக்கணும். அதுதான் லைட்டாக இருக்கும், ஸோ அதை எடுக்கணும். நீங்கள் வந்து ரெட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணலாம். நான் ஏன் இங்க் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, இங்க் வந்து ஒயிட் கலரும் ரெட் கலரும் மிக்சிங் காமிக்கும், அதனால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒயிட் பேப்பர் எடுத்து இங்கை வந்து மேலே ட்ராப் போட்டேன். நீங்கள் வந்து நார்மல் கலர் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் எடுத்து அது மேலே ரெட் இங்க் இல்லாட்டி கலர் பேப்பர், என்ன கலர் பேப்பர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளூ, பிளாக், ரெட்டு வித் இங்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் நான் யூஸ் பண்ணல, ப்ளூ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்காங்காட்டி ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சைட் கார்னர் வந்து அன்இவனாக இருக்குது, அதை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ரெட் இங்க் எடுத்திருக்கேன். எடுத்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த சிரஞ்சு யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி இங்க் ஸ்ப்ரெட் பண்ணலாம். சிரஞ்சை விட எனக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருந்து அதனால இது எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஸ்மால் பிரஷ்ல பண்ணோம்னா லேட் ஆகும், அதனால நம்ம வீட்டெல்லாம் பெயிண்ட் பண்ணுவோம்ல, அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லா பேப்பரும் ஃபுல்லாமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுனா நம்ம ஒரு 2 செகண்ட்ஸில் முடிச்சிடலாம், அது பண்ணணும்னா லேட் ஆகும். உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக நீங்கள் பண்ணாலே போதும், அங்கங்கே நம்மளுக்கு ஒயிட்டும் வேணும். இப்போ இது வந்து ட்ரை ஆயிடணும், அதாவது இது சீக்கிரமாக ட்ரை ஆயிரும், பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து ஸ்கொயர் இதுவே பாதியாக ஸ்கொயராக கட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிளில் மடித்து ஈக்குவலாக மடித்தோம்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிடும். இப்போ கட் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நீங்கள் வந்து கீழே போட்டுறாதீங்க, அதை மறுபடியும் வச்சுருங்க. ஏன்னா நம்ம செகண்ட் டைம் மறுபடியும் பண்ணும்போது இந்த ரெண்டு ஷீட்டை வச்சு ஒரு ஃப்ளவர் பண்ணலாம். இதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், பேக் சைடு தான் நம்ம பண்ணணும். இப்போ வந்து இந்த ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம கிட்ட 4 ஸ்கொயர் ஷீட் வேணும். கன்ஃபியூஸ் ஆகும், நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து நீங்க கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு 4 ஸ்கொயர்ஸ் ஷீட் கிடைச்சிரும். அதை வந்து நீங்க பேப்பர்ல ஃபேன் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஜிக்ஸாக்கா ஃபோல்ட் பண்ணணும். நீங்க வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணா, யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வராது, ஃப்ளவர் ஷேப் வராது. இதுவே நீங்க த்ரெட் யூஸ் பண்ணீங்கன்னா த்ரெட் தின்னா இருக்காங்காட்டி நம்மளுக்கு ஒரு ஷேப் வரும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து விரிச்சு விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பாருங்க. ஒவ்வொரு ஷீட்டாக
நம்ம எடுத்து வைக்கணும். அதே மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் நம்ம விரிச்சு விரிச்சு விடணும். இது வந்து நீங்க நீட்டா பண்ணணுங்கிறது இல்லை. நீங்க இந்த ஃப்ளவரே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அதாவது உள்ள வந்து கொஞ்சம் மடங்கிதான் இருக்கணுமே. ரெண்டு சைடும் இப்படி இருந்ததை எடுத்து விட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா குட்டியாக தெரியும். அதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி ஃப்ளவர் வரும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ளவரையும் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத விரிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோஸ் கிடைக்கும். நீங்கள் இதை வந்து 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஒரு ஃப்ளவர்னால் 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, எப்பவுமே ரோஸ் உள்ள இருக்க சைடு வந்து ஃபோல்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத விரிச்சு விடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரோஸ் ஷேப் வரும். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். டோட்டலாக நம்மளுக்கு 7 இருக்குது. இதை வந்து நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி டை பண்ணணும். அதனால் ஒரு த்ரெட்டை நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணி நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹேங் பண்ணும்போது அந்த நாட்டில் இருக்க ஹோல் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக எப்படி பூ கோர்ப்பீங்களோ அந்த மாதிரி கோர்க்கணும். நம்ம அதை இந்த சென்டரில் ஃபேன் பண்ணும்போது சென்டரில் நம்ம வந்து த்ரெட் யூஸ் பண்ணி டை பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சென்டரில் நீங்கள் 2 டைம்ஸ் த்ரெட்டை வச்சு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு டைம் வந்து நீங்கள் நார்மலாக பூ கட்டுற மாதிரி பண்ணணும். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணிடுங்க. நான் 2 ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 7 ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இருங்க காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸையும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணியிருப்போம். நீங்கள் இதை வந்து டோருக்கு முன்னாடி ஹேங் பண்ணும்போது ஆடிக்கிட்டே இருக்கங்காட்டி உங்களுக்கு திரும்பும். அதனால் நீங்கள் செலோடேப் யூஸ் பண்ணி அந்த நீர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோ ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஹோம் டெக்கோ கிராஃப்ட் ஆர்ட் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.